வணக்கம். அகத்தியர் இயற்கை மொழியில் இந்த வரிசையில் என்ன பார்க்க போகிறோம், இந்த பார்த்தீங்கன்னாக்கா கரும்பு சாகுபடி. இப்போ நிறைய பேர் விவசாயத்தில் நஷ்டம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரும்பு சாகுபடியில் வந்து நல்ல ஒரு லாபத்தை, நல்ல ஒரு ஈல்டு கொடுக்குற மெத்தட் இது. இது குழிமுறை, இது வந்து குழிமுறை சாகுபடி. இப்போ வந்து நம்ம வந்து கரை ஏறு போட்டு போதை ஏறு போட்டு ஒரு ஒரு இதுவாக நட்டுட்டு போவோம், அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாருங்கள், இதுதான் குழிமுறையில் வந்து ஒரு வட்டமாக ஒரு ஜேசிபியில் பள்ளம் எடுத்துடணும். பள்ளம் எடுத்துகிட்டு இது வந்து உதவாத நிலம், இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா உதவாத நிலம். இதில் ஓனா முட்டை எடுது, பள்ளி முட்டை எடுத்து நிறைய பேர் சொல்லுவாங்க. இதில் எதுவுமே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பூமியில் வந்து எதுவுமே வராது அப்படின்ற ஒரு பட்சத்தில் எங்கள் தம்பி கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்து இந்த பயிர் வச்சுருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குழி முறையில் வச்சுருக்காரு. எப்படின்னாக்கா வலியாத பூமி, அக்ரியெல்லாம் வந்து பார்த்துட்டு போட்டாங்க. இந்த பூமியில் எதுவுமே வலியாது கடைசி வரைக்கும் சொல்லிட்டாங்க. அப்படியே பட்டது திறமையான ஒரு முறையில் இது இந்த வேலை ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒரு வேலையை செய்திருக்காரு. இங்கே பாருங்கள், வட்டமாக பல்ல எடுத்துட்டார் ஜேசிபியில், வட்டமாக பல்ல எடுத்துகிட்டு அதில் வந்து குப்பிங்க, அதுக்கடுத்து மருந்து மொத்தத்தையும் கொட்டியிருக்காரு. கொட்டிட்டு இப்போ வந்து குழி முறையில் வந்து அப்படியே வட்ட வட்டமாக எடுத்து அஞ்சு அடி கேப் இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் அஞ்சு அடி கேப் இருக்கும். அந்த அஞ்சு அடி கேப்பில் சென்டர் சென்டராக வட்ட வட்டமாக இருக்குது பார்த்திங்கன்னா, பார்க் மாதிரி இருக்குது. இவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இதுதான் குழி முறை. இது வந்து ஈல்டு நிறைய கொடுக்கும், ஏகப்பட்ட ஈல்டு கொடுக்கும். கரும்பு சாகுபடியில் இன்றைக்கி வந்து நம்பர் ஒன்னாக வந்து இந்த குழி சாகுபடி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. ஈல்டு நிறைய கொடுக்குது. எப்படி கழிச்சிருக்கு பாருங்கள், நீங்களே பாருங்கள், இவ்வளோ கழிச்சிருக்கு பாருங்கள், ஏகப்பட்ட கழிச்சிருக்கு. அங்கே பாருங்கள், வட்ட வட்டமாக இருக்குது பாருங்கள். இது வந்து விளையாத பூமியிலையும் விளைவிக்கிறது தான் குழி முறை. எதுக்குமே யூஸ் ஆகாது இந்த நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மண்ணில் வந்து இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். பள்ளம் எடுத்துருவாங்க, ரெண்டு அடி பள்ளம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் மக்கனை குப்பைங்கெல்லாம் கொட்டுவாங்க, எருவெல்லாம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் மருந்து, அதுக்கப்புறம் ஜிப்ஸெல்லாம் போடுவாங்க. ஜிப்ஸெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கரும்பு நட்டுருவாங்க. இதில் நீங்கள் ஒரு கரையில் நட வேண்டியது ஒரே இடத்த வட்டமாக நட்டுருக்காங்க. நட்டுட்டு இது எவ்வளோ கலைச்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கடுத்து என்ன செய்வாங்க, ஓரளவு நம்ம ஒரு ரெண்டு அடி ஒரு அடி வளர்ந்த பிறகு குத்து பூச்சி சோக பூச்சி இறங்குதுங்க. இதுக்கு வந்து மருந்து நம்ம வந்து கடையில் வாங்கி மருந்து அடிச்சிருக்கோம். அடித்த பிறகு தெளிவாக இருக்குது. அதுக்கடுத்து என்ன, இதில் கரும்பில் முக்கியமான சத்துக்கள் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏபி தேவைப்படுங்க. டிஏபி காம்ப்ளெக்ஸு, அதுக்கடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்பேட்டு, அதுக்கடுத்து மெக்னீசியம் சல்பேட்டு, பெராசல்பேட்டு. இந்த மருந்துங்கள்லாம் வந்து எல்லாத்தையும் கலந்து ஒரு கரெக்டாக ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வச்சு களை வெட்டி நம்ம மருந்து போட்டு மண் மேலே விட்டு அதுக்கு தண்ணி கட்டணும்னா நல்ல ஈல்டு. ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பார்த்தீங்கன்னா 40 டன் வருது, 50 டன் வருதுங்க, 75 டன் வரைக்கும் கூட எடுக்கக்கூடிய தன்மை இந்த அந்த குழி முறைக்கு உண்டு. இது வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 ஏக்கரா பயிர் வச்சுருக்காரு கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏக்கரா மேலே வச்சுருக்காரு பாருங்கள். இவ்வளோ வச்சுருக்காரு பாருங்கள். உதவாத இடத்த வந்து ஒரு மண்ணை வந்து இன்றைக்கி பொண்ணு விளையும் பூமியாக மாற்றிருக்காரு. அது அவருடைய திறமை, அவருடைய கடின உழைப்பில் வந்து இவ்வளோ தொழில் பயிர் வச்சுருக்காரு. இந்த முறையை நீங்களும் பயன்படுத்தி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு வந்து அளவில்லாத ஒரு லாபத்தை கொடுக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் பாருங்கள், எதுக்கு தான் பார்த்துட்டுருக்கீங்க, இவ்வளோ பாரு இவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். இது குழிமுறை கரும்பு சாகுபடி. இதை நம்மளாம் வந்து என்ன பண்ணோம், போதை ஏற்பாடு செய்து அந்த காலம் மாறி போச்சு. குழிமுறையில் அவ்வளோ அழகாக நல்ல ஒரு மகசூலை கொடுத்துருக்குது. இதுக்கு தேவை வந்து இப்போ செலவு வந்து கிடையாதுங்க, வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க. இது வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு முறை நட்டுட்டுமா, நல்லா வந்து ஒரு 5 அடி ஹைட்டு வந்துடுச்சா, அதுக்கடுத்து மருந்து போட்டு மருந்து அடித்தலாம் அடித்து விட்டுட்டோம்னா அதோட அடுத்த ஆண்டு ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அது நல்ல ஒரு ஈல்டு வரும்போது அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வெள்ளமாக வாங்கிக்கலாம், ஆளாடி வெள்ளமாக வாங்கிக்கலாம், இல்லை கரும்புக்கு வேணால் கரும்பு, இது வந்து ஜூஸ் கரும்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இது மூணுமே யூஸ் பண்ணுறது, மூணுமே யூஸ் பண்ணுற கரும்பு தான் அங்கே நட்டிருக்காரு. இதுக்கு தான் அதுக்கு தான் கிடையாது, நம்ம ஜூஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வெள்ளத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கம்பெனிக்கும் நம்ம சுகர் மில்லுக்கு அமுச்சு விடலாம். இந்த சாகுபடியில் பெரிய வெற்றியை கொடுக்குங்க. இதை செய்து பாருங்கள், பாருங்கள் 5 அடிக்கு ஒரு வட்டமான ஒரு பள்ளம், 5 அடிக்கு ஒரு வட்டமான பள்ளம். அது எப்படி நம்ம மரம் வைக்கிறோம் அந்த மாதிரி வட்ட வட்டமாக மரம் எடுத்துடணும், எல்லா குப்பைகளும் போடணும், மக்கனை குப்பைகள்லாம் போடணும், எருவெல்லாம் போடணும், எல்லாத்தையும் போட்டு அதில் நட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் செடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கரும்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பச்சை பசேன்னு இருக்குது. உதவாத பூமி, இதில் வந்து கம்பெனி கட்டினா கூட இறங்கிடும் அப்படின்னு சொன்ன ஒரு இடத்த இவ்வளோ வளமாக்கியிருக்காரு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வந்து இது கரும்பு சாகுபடி செய்து வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 லட்சம் வரைக்கும் ஈல்டு எடுக்கிறாங்க, 10 லட்சம் 5 லட்சம் கூட ஈல்டு எடுக்கிறாங்க. திறமை இருந்தால் கடின உழைப்பு இருந்தால் 10 லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் இதில் பணம் பார்க்கலாம். இதை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். சொல்லிட்டேன், குழியிடணும், 5 அடிக்கு ஒரு பள்ளம் எடுக்கணும், 5 x 5 பள்ளம் எடுக்கணும், அதில் எல்லாத்தையும் கொட்டணும், கிராஸ் 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 கிராஸாக. இது பாருங்கள் எப்படி நட்டுருக்காங்க பாருங்கள், நட்டுட்டு ஒரு சொல்லப்போனால் ஒரு 2 சென்ட்டுக்கு தேவையான கரும்பு ஒரே பள்ளத்தில் நடுறாங்க. 2 சென்ட்டுக்கு தேவையான கரும்பு ஒரே பள்ளத்தில் நட்டு எந்த அளவு வந்துருக்கு பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற
ஈல்டு உங்களுக்கு வேணும்னா அந்த குழி முறையை பயன்படுத்தி விவசாயத்தில் நல்ல ஒரு சாகுபடி எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க. வணக்கம்.